அதாவது இஸ்மாயில் சலஃபி அவர்களை பற்றிய ஒரு கேள்வி கத்தார் வந்த பொழுது மதுகபை ஆதரித்து பேசினார் அப்படின்றாங்க ஆதரித்து பேசினதாக சொல்லப்படுற அந்த ஓடியோ நம்ம கேட்டோம் அவர் மதுகபை ஆதரித்து பேசின மாதிரி அதில் எங்களுக்கு விளங்கலை விளங்கிட்டா சில பொழுதுகளில் அவர் உங்களுக்கு எத்தி வைக்க நினைச்ச செய்தியை அவர் முழுமையாக எத்தி வைக்க முடியவில்லை என்கின்றதை நீங்கள் காரணமாக சொன்னீங்கன்னு சொன்னால் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் ஆனா அதுல அவர் மதுகபு ஆதரிச்சு பேசினா விளங்கல ஒரு விஷயத்தை ஒரு அறிஞர் நான் ஒரு உபதேசமாக தனது காலத்தை வருஷம் இருபத்தஞ்சி வருடங்களை குர்வான் சும்னாவுக்காகவே செலவிடுறாரு அதுக்காக வேண்டியே பிரச்சாரம் செய்யறாரு அதுக்காக வேண்டியே எழுதுறாரு அதுக்காக வேண்டியே வாதம் செய்யறாரு இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்க கூடிய ஒருவர் ஒரு இடத்துல பேசுகிறார் எல்லா இடங்களும் இல்லாம ஒரு இடத்துல ஒரு ஸ்பீச் பேசுறாரு அதுல வந்து மதுகபு ஆதரிக்கிற மாதிரியான வசனங்களை நீங்க உணர்றீங்கன்னா உண்மையிலேயே ஒரு நேர்மையான எது என்ன செய்யணும் இருபது வருஷ காலத்தில் தவாலையும் எதுவுமே அவர் செய்யல இப்போ வந்து அவர் மாறிட்டாரு அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்கு அந்த ஒரு நாள் போதுமா அந்த ஒரு நிகழ்வு போதுமா என்று நீங்களே யோசிச்சு பாருங்கள் இருபது வருட காலம் இருபத்தஞ்சி வருட காலம் அவருடைய பேச்சு அவருடைய ஆய்வு எல்லாமே குர்வான் சொன்னாதான் மதுகபுகள் வந்து நிறைய வெறிகளை தூண்டி இருக்கின்றன பொய்களை சொல்லி இருக்கின்றன அதாவது மதுகபுகள் என்று சொல்லி தமிழில் எங்கள்கிட்ட உள்ள மதுகபுகள் அல்லது இந்த நூற்றாண்டு இந்தியாவில் எழுதப்பட்ட உள்ள மதுகபுகளை சொல்றேன் வணங்கிட்டா மதுகப அறிஞர்கள் என்று இருக்கக்கூடிய இமாம் ஷாபாயி இமாமது பின் ஹம்பல் இமாம் அபு ஹனிஃபா இமாம் எழுதிய நூற்க அவருடைய மாணவர்களுடைய எழுதிய நூட்களையோ மாணவர்களுடைய மாணவர்கள் எழுதிய நூட்களையோ நான் சொல்லல இன்றைக்கு மதுகபல் நமக்கு அறிமுகப்படுத்தப்பட்டு நமக்கு மத்தியில் உள்ள மதுகபுகளை சொல்றேன் இவைகளை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக என்ன அதாவது பிழை என்று உத்தரவு எழுதுறாரு வாதிக்கிறாரு பேசிக்கிறார் என்கிற நேரத்துல அவர் ஒரு ஸ்பீச் பேசுறாரு அதுல உங்களுக்கு அப்படி விளங்குது விளங்கினா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவரை அணுகி நீங்க இதில் மதுகப்பை ஆதரிக்கிறீங்களே இது மதுகபு ஆதரிக்கிற மாதிரி விளங்குதே இதை நான் இப்படி புரிஞ்சுக்கொள் தானே கேட்கணும் அவர் மதுகபை ஆதரிக்கிறார் என்ற முடிவு நம்ம வரக்கூடாது இது ஒரு உபதேசம் ஏன்னா மனிதன் வந்து பேசுறப்ப நான் இங்கே பேசுகிறது பேசுகிற நேரத்துல என்னென்ன வார்த்தை பிறழ்வுகள் ஏற்படுமோ என்னதை நினச்சி நம்ம என்ன பேசுகிறோமோ சில நேற்களை சொற்கள் பிழையாகிடும் ஆகிரும் மனிதர் சொற்கள் பிழை ஆகிரும் வசனம் பிழையாகிடும் நம்ம ஒன்றை நினச்சது ஒன்றை நினச்சிட்டு ஒன்றை சொல்லுவோம் ஆனால் அதைத்தான் நம்ம சொன்ன நினச்சிப்போ அதையே நம்ம சொல்லி இருக்க மாட்டோம் இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் என்ன செய்யும் மனிதன் நடக்கும் எல்லா மன்னிப்புகளையும் நம்ம கொடுத்து தான் நம்ம அதை போக வேண்டியிருக்குது எனவே அவரை அணுகி அப்போ நான் அந்த வார்த்தை சொன்னேன்னா அப்போ நம்ம சரி செஞ்சுக்கள் அவர் நாளைக்கு சொல்ல வாய்ப்பிருக்கு அவர் அவர்கிட்ட எண்ணத்தில் அது இருந்திருக்காது ஆனால் அவர் வார்த்தையில் அப்படி வந்திருக்கும் எனவே அதை சரி செய்து கொள்ள வாய்ப்பு இருக்கு விமர்சிப்பதற்கு முன்னால் அப்படி நாங்களாக இருந்தாலும் சரி எந்த இயக்கத்தை விமர்சிப்பதாக இருந்தாலும் எந்த நபரை விமர்சிப்பதாக இருந்தாலும் உண்மையாக சொல்கிறேன் அவருக்கான ரீசனை கொடுத்து இப்படி புரிந்திருக்கலாம் இதன் அடிப்படையில் சொல்லி இருக்கலாம் என்று நாங்கள் ஒரு ரீசனை அப்ளை பண்ணிட்டு தான் நாங்கள் விமர்சனத்தில் இறங்குறோம் எனவே அதை நீங்கள் கையாளணும் நான் இந்த ஸ்பீச்சை கேட்டேன் அவர் வந்து சொல்ல வந்தது எனக்கு தெரிஞ்சு கடந்த கால இஸ்லாமிய அறிஞர்களுடைய அந்த மதுகபு என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்களுடைய அவருடைய மாணவர்களுடைய சேவைகளை முன்னால் உள்ளவங்க கொச்சையா நினைக்க கூடாது என்பதற்காக அவர் பேச நினைத்தாரே தவிர இன்றைக்குள்ள மதுகபருடைய தவறுகளை ஆதரிக்க நினைக்கவில்லை என்பது எனக்கு தெளிவா அதில் புரிஞ்சுது அதனால அதுல மதுகபை ஆதரிச்ச மாதிரி எல்லாம் என்ன செய்ய விளங்கலை இருபத்தி மூணு ரக்காத்தி என்ற ஒருத்தர் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறதும் மதுகப ஆதரிக்கிறதும் வேறு வேறான அம்சங்கள் இருபத்தி மூணு ரகாத்துல ஒருத்தர் இருபத்தி மூணு ரக்கா என்ன செய்றாரு சுண்ணான்னு சொல்ல சொன்னுக்கு மாற்றம் இல்லேன்னு சொல்றாரு விதத்து இல்லேன்னு சொல்றான்னு வைக்கிறேன் நாங்க உடன்படல இருபத்தி மூணு ரகாத் என்றது இருபத்தி மூணு ரக்கா தொழணும் அப்படின்னு யாராவது சொன்னாதான் சொன்னான்னு சொன்னா அதை விதத்துன்னு நாங்க சொல்றோம் அதில் எங்கே நான் கருத்து எடுக்கலை ஆனால் அதில் ஒரு ஆள் கருத்து எடுத்ததுக்காக வேண்டி அவர் விதத்துவாதி என்கின்ற இடத்துக்கு கொண்டு போறென்றது நம்ம வந்து சரியான மன்ஹஜில் இல்லை என்பதற்கு தெளிவான ஒரு ஆதாரம் இது ஒருவர் ஒரு ஒரு மசாலாவில் ஆய்வு செய்து இது இருபத்தி மூணும் தொழலாம் அப்படின்னு சொல்கிறத அதாவது அதற்காக வேண்டி அவர் டோட்டல் மன்கஜை விட்டு வெளியே போயிட்டாரு அப்படி என்று சொல்கிறது நாங்கள் சரியான மன்கஜில் ஒரு விஷயத்தை ஆய்வு செய்யவில்லை என்பதற்கான ஆதாரம் தான் இது எல்லாரும் இந்த மாதிரி தவறலாம் இந்த மாதிரி அணுகுமுறை நம்ம எடுத்தோம்னு சொன்னால் எந்த இஸ்லாமிய அறிஞரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது யாராக இருந்தாலும் சரி மௌலை பிஜியுடைய விஷயத்தில் கூட நாம் என்ன சொல்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்கணும் மௌலை பிஜியுடைய விஷயத்தில் மௌலை பிஜி இந்த சமுதாயத்துக்கு செய்த தௌகிது சேவைகள் தௌகிது பிரச்சாரங்கள் எதையும் நாங்கள் மறுதளிக்கலை இன்றைக்கும் என்ன சொல்கிறோம் என்றால் சில பொழுது குர்ஆனுக்கு முரம்புற ஹதீஸ் என்றவர் சொல்கிறாரே அந்த ஹதீஸுகளுடைய நிலைப்பாட்டில் கூட நாங்கள் அவருக்கு என்ன செஞ்சுக்கலாம் ஓகே அவருடைய அவருடைய நிலைப்பாடு என்று விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு எப்ப தெரியுமா எனக்கு இது இப்படி விளங்குது நான் ஆய்வு செஞ்ச அடிப்படையில் பார்க்குற நேரத்தில் இந்த ஹதிசியல் எனக்கு குரானுக்கு முரம் மாதிரி விளங்குது எனக்கு இதுக்கு மற்றவங்க சொல்ற விளக்கத்தை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது என்றதோடு அவர் நின்றிருந்தால் நிச்சயமாக நாங்கள் ஒரு நாளும் அவரை வந்து இந்த அளவுக்கு அவர் கொள்கையில் வழிகேடுன்னு சொல்லியிருக்க மாட்டோம் ஆனால் அவர் அதான் சொன்னார் எனக்கு விளங்குற மாதிரி உங்களுக்கு விளங்கணும் என்றார் இல்லாட்டி நீங்க வழிகேடுன்னு சொல்லிட்டார் எனக்கு இந்த ஹதீஸ் எப்படி முரம்பாடா விளங்குதோ அது மாதிரி உங்களுக்கும் விளங்கணும் விளங்காதவங்க எல்லாம் ஆபாசத்துல உள்ளவர்கள் விளங்கிட்டா ஒழுக்க கேடா தண்ட மனைவிக்கு அப்படி நடப்பார்களா ரசூலாங்களை பைத்தியாரம் மாற்று நிலைப்பாடு அறிவிச்சார் பாருங்க அங்கதான் பிரச்சனை பட்டோம் சூனியம் என்பது இஸ்லாத்துல இல்லை அப்படின்னு அவர் வைங்க அவர் பிரச்சாரம் செய்யறாருவீங்களே இது எனது நிலைப்பாடு இப்படித்தான் எனக்கு விளங்கு குரான் சொன்னா நான் அப்படித்தான் படிச்சு நாங்கள் அதுல வந்து முரம்பட்டிருப்போம் விமர்சித்திருப்போம் வழிகேடு என்று நாங்க பிளவுபட்டிருக்க மாட்டோம் ஏன் அந்த இடத்துக்கு வாரம் தெரியுமா அடுத்த நிலைப்பாடு அவர் எடுக்கிறது என்ன நான் இந்த நிலைப்பாடை ஏத்துக்கொள்ளாதவளம் காப்பிரண்டது இந்த நம்ம விளங்கணும் சில தவறுகளுக்காக மட்டும் என்ன செய்யலை இறங்கல எனவே இந்த மன்ஹஷ் அதாவது ஒருவருடைய பிழைக்காக வேண்டி அவர் தவறு செஞ்சதற்காக வேண்டிய அல்லது அவருடைய நிலைப்பாடு பிழைன்னு நாம் கருதுவதற்காக வேண்டி அவர் மன்ஹஜிலிருந்தே வெளியெடுக்கக்கூடிய இந்த முறை எங்கள்கிட்ட வரவே கூடாது இதை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹூத்தாலா எல்லோருக்கும் நேர் வழிகாட்ட போதுமானவர்